வெல்கம் டு மை சேனல். நம்ம போன வீடியோவில் ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்களுடைய ஷார்ட் ஹேண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதிட்டு அனுப்ப சொல்லியிருந்தோம். அதை நாங்கள் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறது மூலமாக அவங்க எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, எக்ஸாமுக்கு அவங்க தயாராக இருக்காங்களா, அவங்க பாஸ் பண்ணுவாங்களா, இல்லைன்னா அதிகமாக மிஸ்டேக்ஸ் வந்தால் எப்படி அவங்க திருத்திக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி எழுதி எங்களுக்கு அனுப்ப சொல்லியிருந்தோம். அதன் மூலமாக அவங்க வந்து எக்ஸாமுக்கு வந்து இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்கிறோன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வந்து அவங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நாங்கள் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்க என்ன மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து என்னென்ன அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கிட்டால் எக்ஸாமுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் ஒரு டெமோக்காக நாங்கள் போடலாமான்னு கேட்டிருந்தோம். அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இது இவங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன். இவங்க வந்து 100க்கு வந்து 71 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, 29 மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க வந்து கேர்லெஸ்னால் பண்ணியிருக்காங்க. அந்த மிஸ்டேக்ஸ் அவங்க பண்ணாமலே இருக்கலாம், அவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துருந்தா அந்த மிஸ்டேக்ஸும் அவங்க குறைச்சிட்டு இன்னும் அதிக மார்க்ஸ் எடுத்திருக்கலாம். என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் அவங்க கேர்லெஸ்ஸாக பண்ணாங்கன்றத சொல்கிறேன். இதுதான் வரிசையாக இந்த பேப்பர் ஃபுல்லாக கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டூ மார்க் போட்டதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கும், ஸ்லாஷ் மாதிரி போட்டதெல்லாம் ஆஃப் மிஸ்டேக்ஸாகவும் எடுத்திருப்போம். எக்ஸாம்லேயே உங்களுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு சிலது மட்டும் சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டு வந்து கேபிட்டலில் எழுதக்கூடாது. இந்த இடத்துல இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து த வேரியஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பட் தட் தேர் வாஸ் நோ நீட் ஃபார் த, இந்த இடத்துல வந்து நம்ம ஃபுல் ஸ்டாப் வருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து பட்டுக்கு வந்து கேபிட்டல் போட்டிருக்காங்க. ஆனால் பட்டு இங்கே ஸ்மாலில் தான் வந்திருக்கு. இது கூடவா எக்ஸாமில் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்லி பட்டு மட்டும் கேபிட்டலில் நீங்கள் எழுத வேணாம், ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல கேபிட்டல் வரும்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் கேபிட்டல் எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி போய் பார்த்தா ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக்ஸ் இவங்க பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா முடியாதா அப்படின்றது வந்து எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து அந்த ஆடியோவில் கொஞ்சம் கேப் கிடச்சி அவங்க நிப்பாட்டுவாங்க. கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். சப்போஸ் எப்பயாவது வைக்க முடியலன்னா ஒரு 2-3 மிஸ்டேக்ஸ் வந்து பரவாயில்ல, ஆனால் மோஸ்ட்லி ஃபுல் ஸ்டாப் வச்சு இப்பயே எழுத பழகுங்க. அடுத்தது இவங்க வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5th 5-year பிளான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வெறும் 5-year பிளான் தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கும்போது 5ன்ற நம்பர் போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 5ன்ற நம்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரோக் எழுதியிருப்பாங்க. அதனால் இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து 5th 5-year பிளான் வரும்னு. ஆனால் அப்படி கிடையாது, வெறும் 5-year பிளான் தான். நம்பர் போட்டால் அந்த இடத்துல நம்ம 5th எழுத வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அது மாதிரி வரணும் உங்களுக்கு தெரிஞ்சுனா கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. நான் 5th எழுதுனா 5 போட்டுட்டு இத்து போடுவேன். இவங்க வந்து அந்த இத்து போடலைன்னு நினைக்கிறேன். அதனால் 5-year பிளான் நினச்சிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 எழுதணும் அப்படின்னா 5-year பிளானுக்கு வெறும் 5 எழுதுங்க. 5th 5-year பிளான் வந்தால் 5 எழுதிட்டு ஒரு இத்து போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் ஷார்ட் ஹேண்டில். அதுக்கடுத்தது நிறையா ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா, ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் பாசிபிள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா F வந்து கேபிட்டல் எழுதியிருக்காங்க. ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் கேபிட்டல் எப்போ யூஸ் பண்ணால், ஒரு ஃபுல் ஸ்டாப்க்கு அடுத்து வர ஸ்டார்டிங்கில் தொடங்குகிற ஒரு வேர்டுக்கு மட்டும்தான் கேபிட்டல் வேர்டு போடணும். இவங்க இங்கே எழுதியிருக்கிறது கூட எக்ஸாம்லேருந்து ஆஃப் மார்க்காக எடுத்துப்பாங்க. அப்புறம் ஸோ தட்டுக்கு வந்து அவங்க வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. ஸோ தட் முன்னாடி, ஸோக்கு முன்னாடி புள்ளி வரும், ஆனால் ஸோ தட் வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாப் வராது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நான் எல்லாமே சொல்லலை, சில முக்கியமானது மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரெட்ரென்ச்மெண்ட் வரும். இவங்க ரெட்ரென்ச்னு எழுதியிருக்காங்க.
ரெட்ரென்ச்மெண்ட்டு எப்படி எழுதணும் அப்படின்ற ஸ்ட்ரோக்கில் கடைசியில் மென்ட்டு எழுதுனீங்க அப்படின்னா அப்போ தான் அது ரெட்ரென்ச்மெண்ட்டுன்னு நீங்கள் எழுதணும். ஆனால் இவங்க வந்து ஸ்பீடாக எழுதும்போது ரெட்ரென்ச்மெண்ட்டுன்னு ஃபுல்லாக எழுதாமல் வெறும் ரெட்ரென்ச்சுன்னு எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கு ஒரு ஆஃப் மிஸ்டேக், அதாவது வேர்ட்ஸ் ஃபுல்லாகவே தப்பாக இருந்தால் ஃபுல் மிஸ்டேக் போட்டுருவாங்க. இது வந்து லாஸ்ட்டு இடத்துல மென்ட்டு மட்டும் எழுதலைன்றதுனால ஆஃப் மிஸ்டேக்ஸ் கணக்கு எடுத்துப்பாங்க. அப்புறம் ஆர்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆஃப் மிஸ்டேக்ஸ் தான். ஆனால் ஆர்டிக்கலை ஒமிஷனாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபுல் மிஸ்டேக்காகவே கணக்கு பண்ணிப்பாங்க. நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். இப்போ கம்பைன்டு இங்கே போஸ்ட்ஸு, கம்பைன்டு மெனி போஸ்ட்ஸ்ன்னு இருக்குது. கம்பைன்டோட ஸ்பெல்லிங் வந்து COM BI அப்படின்னு வரணும். இவங்க BAI அப்படின்னு எழுதி கம்பைண்டுன்னு எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு கண்டிப்பாக ஆஃப் மார்க் எடுத்துருவாங்க. மெனி போஸ்ட்ஸில் வந்து POSTESன்னு எழுதியிருக்காங்க, ஆனால் ES வராது, வெறும் S தான் வரும். அடுத்தது போபால் அப்படின்ற ஊர் பேர், அது லெட்டரில் ஊர் பேர் வரும்ல, அந்த ஊர் பேர் வந்து கேபிட்டலில் எழுதணும். திருப்பூர்னு வந்தாலும் டி கேபிட்டல், போபால் டெல்லி எது வந்தாலும் ஊர் பேராக இருந்தால் கண்டிப்பாக கேபிட்டல். ஒரு பர்சனோட பேராக இருந்தாலும் இங்கே வருணா அப்படின்ற பேர்லாம் வந்திருக்குல்ல, அதுவும் கேபிட்டலில் தான் எழுதணும். மேனேஜர் கேபிட்டலில் தான் எழுதணும். இதெல்லாம் பார்த்துக்கோ. மெசஸ்ன்னு வந்ததுன்னா அதுவும் கேபிட்டலில் தான் எழுதணும். அதுக்கப்புறம் தே பேர் ஆப்ளிஜ்டுன்ற சென்டென்ஸ் இங்கே வருது. ஆப்ளிஜ்டில் ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா OBLIGED தான், ஆனால் இவங்க டி அடிஷ்னலாக எழுதியிருக்காங்க. டி எழுதுறதுனால அது ஆப்ளிஜ்டில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கணக்கு பண்ணி அதுக்கு ஆஃப் மார்க் எடுத்துருவாங்க. அப்புறம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், டைரக்டர்ஸ் இந்த மாதிரி வார்த்தைங்க எல்லாமே கண்டிப்பாக கேபிட்டலில் தான் எழுதணும். கவர்மெண்ட்டும் கேபிட்டலில் தான் ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். அடுத்து அவங்க சின்ன சின்னதாக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. என்னது அப்படின்னா, இப்போ அட்டு தேர் அப்படின்ற வர இந்த இடத்துல வந்து ஆன் தேர்னு போட்டிருக்காங்க. இது என்னது அப்படின்னா அட்டு பெருசாக இருக்கும், ஆன் சின்னதாக இருக்கும். அவங்க அர்ஜென்ட்டில் வந்து ஆன் மாதிரி கொஞ்சம் எழுதியிருக்காங்க, ஆனால் அந்த இடத்துல அட்டு தான் வரும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸு, அதுக்கப்புறம் சில கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இன்கர்டு வந்து 2R வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு இடத்த நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் பப்ளிஷ்டு லாஸ்ட் மந்த்து வரணும். இவங்க வந்து N விட்டுட்டாங்க அந்த ஸ்பெல்லிங்கில். வேகமாக எழுதும்போது அவங்க கவனிக்காமல் MONTH எழுதுறது பதிலாக N விட்டுட்டு மீதி மட்டும் எழுதியிருக்காங்க. இது வந்து அவங்க ஃபுல் மார்க் கூட இதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து இது மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வார்த்தை கரெக்டாக எழுதிருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சிங்குலர் ப்ளூரல் மிஸ்டேக்ஸ் வராமலையும் பார்த்துக்கோங்க. மெட்டீரியல் வர இடத்துல வந்து மெட்டீரியல்ஸ்னு இவங்க எழுதியிருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரோக் பர்ஃபெக்ஷன் தான், கரெக்டாக அந்த இடத்துல எஸ் வந்தால் எஸ் போடுங்க, எஸ் வரலன்னா விட்டுருங்க. ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ்னு அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னு அப்படியே எழுத வேணாம். நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்கில் இருக்கிறத எஸ் கரெக்டாக போட்டு எழுத பழகுங்க. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேப்பரில் வந்து இன்னும் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். எக்ஸாமில் 40 மிஸ்டேக்ஸ் அலோவ் பண்ணுவாங்க தான், ஆனால் அது வந்து ஏதாவது ஒரு ரேர் மிஸ்டேக்ஸாக இருந்தால் பரவாயில்ல. இது வந்து கேர்லெஸ்னால் வர மிஸ்டேக்ஸு. அதுக்கப்புறம் சிங்குலர் ப்ளூரல் வேறு என்னென்ன மிஸ்டேக்ஸோ, இப்போ அட்டு ஆணு இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வராமல் இருந்திருந்தால் இன்னும் டிஸ்டிங்ஷில் உங்களால் பாஸ் பண்ண முடியும். இவங்களோட அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு 12 பண்ணியிருக்காங்க, ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு 17 பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து 34 தான், அது வந்து பாதின்றதுனால அதில் பாதி 17 போட்டிருக்கோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 29 மிஸ்டேக்ஸ் மொத்தமாக வரும். இது வந்து 10 மார்க் அவங்க ஸ்ட்ரோக்ஸுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் நோட் பண்ணுவீங்கள்ல, அந்த நோட் பண்ணுற ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து 10 மார்க் அவங்க கொடுத்துருவாங்க. மீதி 90 மார்க்ஸ்க்கில் வந்து இந்த 29 மிஸ்டேக்ஸை கழித்தா மீதி நீங்கள் 61 இவங்க எடுத்திருக்காங்க. அந்த 61 தான் இவங்க எடுத்த மார்க்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 71 வரும். 100க்கு மொத்தமாக 71 மார்க் எடுத்துகிட்டு இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பேப்பரோட ரிசல்ட். எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருந்தாலும் சரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல்
சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கரெக்டாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எழுதுகிற மிஸ்டேக்ஸ்லேருந்து பாதி மிஸ்டேக்ஸை நீங்களே குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒமிஷன்ஸ் இவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒமிஷன்ஸ் தான் இருக்குது, அதனால் ஒமிஷன்ஸ் பரவாயில்ல. ஒமிஷன்ஸ் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஒமிஷன்ஸ் கம்மியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு இருக்குது, வேர்டை மட்டும் மாற்றி மாற்றி எழுதிட்டுருக்கீங்கன்னா அப்படியே அர்த்தம். இவங்க ஆஃப் மிஸ்டேக்ஸ் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஆஃப் மிஸ்டேக் அந்த சின்ன சின்ன எஸ் மிஸ்டேக்ஸு, அதுக்கப்புறம் ஆர்டிக்கிள், அதுக்கப்புறம் ரெட்ரென்ச்மெண்ட் எழுதியிருந்தாங்களா, அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் குறைச்சிக்கிட்டாலே போதும். பெரிய மிஸ்டேக்ஸ் இவங்க அவ்வளோவா பண்ண மாதிரி தெரில, இருந்தாலும் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் குறைச்சிருக்கலாம் அப்படின்ற மட்டும்தான் சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி உங்களோட பேப்பரும் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதின டெஸ்ட்டு வந்து நாங்கள் கரெக்ஷன் பண்ணி சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போன வீடியோவில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், எங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணா தரேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்து எப்படி அனுப்பணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணது மாதிரியே உங்களுடைய பேப்பரும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு பாஸ் ஆவீங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் எழுதுறீங்க, இன்னும் எவ்வளோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற இந்த பேப்பர் வந்து கண்டிப்பாக பாஸ் போட்டுருவாங்க, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் எக்ஸாமில் நீங்கள் இதே மாதிரியே மிஸ்டேக்ஸ் கம்மியாக பண்ணுவீங்கன்னு கேட்டால் கிடையாது. எக்ஸாமில் கொஞ்சம் பயந்துட்டு நீங்கள் ஒரு 10 மிஸ்டேக்ஸ் அதிகமாக தான் போடுவீங்க. அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க 55 மிஸ்டேக்ஸ் வரையும் அலோவ் பண்ணுவாங்கன்னு. நீங்கள் வீட்லேயே 55 மிஸ்டேக்ஸ் வரையும் பண்ணிட்டு போனீங்கன்னா எக்ஸாமில் இன்னும் அதிகமாக வரும். அதனால் நான் சொல்கிற மாதிரி 40 மிஸ்டேக்ஸ்க்குள்ளே வீட்டில் பண்ணுங்கள், எக்ஸாமில் ஒரு 10 போட்டு அது எப்படி இருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு வரும். மிஸ்டேக்ஸ் 55 வரையும் பண்ணிக்கலான்ற நினப்பு இல்லாமல் ஒரு 40க்குள்ளே தான் பண்ணணும் அப்படின்றத வந்து நினச்சிட்டு நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த டெஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு நாங்கள் சென்ட் பண்ணுறது மூலமாக எங்கள் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டாலே, நாங்கள் சொல்கிற மிஸ்டேக்ஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டாலே நல்லபடியாக எக்ஸாமில் வந்து உங்களால் எழுத முடியும். ஸ்பீடு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். ஒமிஷன்ஸ் ஆகாமல் எழுதினாலே மோஸ்ட்லி ஒரு 50% ஒமிஷன் இல்லைனாலே நீங்கள் 50% பாஸ் தான். இப்போ இதே மாதிரியே உங்களுடைய பேப்பர் நாங்கள் கரெக்ஷன் பண்ணி தரணும்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய டிரான்ஸ்கிரிப்ஷனில் பண்ணாமல் இருக்கோம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.